போதாவது நம்ம தொழில்நுட்ப கருவிகள் அதாவது கேட்ஜெட்ஸ் அதுக்கு கொஞ்சம் விடை கொடுக்கலாமே ஏன் அப்படின்னா டென்மார்க்கை சேர்ந்த ஐந்து மாணவிகள் ஒன்பதாவது வகுப்பு படிக்கும் மாணவிகள் ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் வந்து ஒரு சின்ன ஒரு ரிசர்ச் வந்து பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு சின்ன ப்ராஜெக்ட் அவங்க ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்காக பண்ண தான் அந்த ரிசர்ச் என்னன்னா க்ரெஷ் அப்படின்னு ஒரு புல் வகை இருக்குது அது சீக்கிரம் முளைக்கக்கூடிய ஒரு வகை அந்த கிரஸ் அந்த புல்லோட நானூறு விதையில கலெக்ட் பண்ணிவிட்டு பன்னெண்டு தட்டுகளில் பிரித்து வச்சிருக்காங்க வச்சுட்டு அதில் வந்து ஆறு தட்டை வந்து இது மாதிரி இந்த ஒய்ஃபை சிக்னல் வரக்கூடிய இடங்களில் வச்சுருக்காங்க இன்னொரு ஆறு தட்டு வந்து ஒய்ஃபை சிக்னல் இல்லாத ஒரு இடத்துல வச்சுருக்காங்க அப்போ அவங்களுக்கு வந்து என்னென்னா பன்னெண்டு நாள் அந்த புல் முளைக்கக்கூடிய டைமிங் அப்போ பன்னெண்டு நாள் இதை அப்சர்வேஷனில் வைக்கணுங்கிறது தான் அப்போ என்ன அதில் ஏதாவது மாற்றங்களை ஏற்படுத்துதான்னு பார்க்கணுங்கிறதுக்காக தான் இதை பண்ணுறாங்க இப்போ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மற்ற தண்ணி ஊற்றுறது வேற என்னெல்லாம் உண்டோ சன்லைட்லாம் படுறதெல்லாம் வந்து ரெண்டுக்கும் சரிசமமாக வர்ற மாதிரி தான் வச்சுருக்காங்க அப்போ முதல்ல வந்து பார்க்குறாங்க பன்னெண்டு நாள் கழித்து அந்த முதல்ல ஆறு தட்டு வந்து இந்த ஒய்ஃபை சிக்னல்லாம் படக்கூடிய இடங்கள்ல வச்சுருந்தாங்களே அது பார்த்திங்கன்னா அந்த புல்லெல்லாம் பார்த்திங்கன்னா சரியாக வளராமல் ஒரு மாதிரி அது சதிஞ்சு போய் இருக்கிறத பார்க்குறாங்க அடுத்த ஆறு தட்டில் வச்சுருக்காங்கள விதைகள் அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா புல் அழகாக முளைச்சி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறாங்க ஸோ அப்போ ஒய்ஃபை சிக்னல் இருக்க இடத்துல இருந்த புல் வந்து அழுகி போயிருக்கு அப்படிங்கிறத இவங்க ரிசர்ச்சில் தனியாக தெரியுது அப்போ அந்த சிக்னலுக்கும் இதுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது அதனால தான் இதை மாதிரி பாதிப்புகளை உண்டு பண்ணியிருக்கு அப்படிங்கிறது அவங்க ஆராய்ச்சியோட முடிவாக இருக்குது அதுக்கப்புறம் இந்த ஆராய்ச்சியை வந்து அவங்க போது இது வந்து பலவிதமான விஞ்ஞானிகளை வந்து ஈர்த்துருக்கு இங்கிலாண்டு ஹாலாண்டு ஸ்வீடன் இந்த மாதிரி நாட்டிலெலாம் வந்து இதை பற்றி பெரிய லெவலில் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அவங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் ஆராய்ச்சி பண்ணதுக்காக அவங்களுக்கு அந்த காம்படிஷனில் விருதெல்லாம் கூட கிடச்சிருக்கு அப்போ இந்த பர்டிகுலர் விஷயம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த கேட்ஜெட்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் இந்த இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த ஒய்ஃபை சிக்னல்லாம் வருது இல்லையா ஒய்ஃபைலாம் ரவுட்டர்லாம் வீட்டில் யூஸ் இருக்கோம்னா அதை வந்து நம்ம தூங்கும்போது யூஸ் பண்ணோன்னா அது இன்னும் நம்மளை கடுமையாக பாதிக்குது அப்படிங்கிறது தான் ஸோ அதனால் அந்த பிள்ளைங்களே வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா தூங்குகிற இடத்துல வந்து நீங்கள் மொபைல் ஃபோன் எல்லாம் பக்கத்தில் வைக்காதீங்க கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு படுங்க அதே மாதிரி இந்த ஒய்ஃபை இது மாதிரி டிவைசஸ் எல்லாம் வந்து அந்த ரவுட்டர் இதெல்லாம் வந்து அதை ஆஃப் பண்ணிட்டு தூங்குங்க ஏன்னா அது நம்ம உடம்பையும் வந்து கடுமையாக பாதிக்குது அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களோட இந்த சின்ன ஆராய்ச்சி வந்து பல பெரிய லெவலில் இன்றைக்கும் அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு போகிறதுக்கு உதவியாக இருந்திருக்கு ஸோ அந்த ரிசல்ட்டை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி நம்ம சுற்றி இருக்க இந்த சின்ன சின்ன விஷயங்களும் கூட நம்ம ஆரோக்கியத்தை பாதிக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் நைட்டு தூங்குற நேரமாவது இந்த ஒய்ஃபை அந்த ரவுட்டர் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு மொபைல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு தூங்குவோம் ஸோ அப்படி தூங்கும் போது ஏதோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இப்போ நவநார்கரிகத்தில் வந்திருக்க இந்த சில பிரச்சனைகள் கொஞ்சம் நம்மளை தற்காத்துக்க முடியும் ஸோ இந்த ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு பேர் அவங்க அந்த பரிசு தொகையோடு நிற்கிற இதெல்லாம் இருக்குது ஸோ இது ரெண்டாயிரத்தி மூ பதிமூணில் நடந்த உண்மை சம்பவம் தான் ஸோ அந்த அடுத்த கிளிப்பில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம் அதை பற்றினா ஒரு ஒரு நிமிஷம் அந்த ஒரு சின்ன இடமும் அவங்க கொடுத்துருப்பாங்க அங்கே என்ன நடந்தது அப்படின்னு ஸோ நீங்கள் இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இதை மாதிரி விஷயங்கள்லேருந்து உங்களை தற்காத்துக்கங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கட்டும் research undertaken in denmark has shown that plants placed too close to wi-fi routers have trouble growing. the experiment was performed by a group of ninth graders after their proposal to monitor the effects of sleeping by a cell phone was rejected due to the lack of sufficient resources. undaunted, they switched their focus to the more attainable goal of assessing the impact that router radiation from wi-fi had on plants. the group planted 12 containers of garden cress seeds and placed half in a room near two wi-fi devices and the other half in a separate room with no such gadgets. For 12 days, they monitored the progress of the seeds by photographing, weighing, and measuring them. By the end of the test duration, the results were clear. The seeds that were placed near the router had died or not grown as usual, while the others had begun to flourish. The teacher who oversaw the experiment assured critics that the two specimens were watered and cared for in the same manner. Their discovery has gotten the attention of a professor at the Karolinska Institute who plans to carry out a similar test, but in a more controlled environment.